எழுபத்தேழு ஆண்டுகளை கடந்துவிட்டது விடுதலை இந்தியா தியாகிகளின் கனவான அனைவருக்குமான இந்தியாவை நாம் உருவாக்கி வளர்த்து வருகிறோம் வேற்றுமையில் ஒற்றுமை ஒருமைப்பாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சி இவற்றின் ஒன்றுபற்ற வலிமையை நாட்டின் வலிமையாக உலகுக்கு காட்டி வருகிறோம் ஒரு வண்ணம் அல்ல நமது கொடி அது மூவண்ணக் குடி நமது பன்மகத்தன்மையின் அடையாளம் இந்த குடி விடுதலை நாள் என்பது அரசியல் விடுதலை நாளாக மட்டுமில்லாமல் பண்பாட்டு விழாவாக ஒட்டுமொத்த இந்திய மக்களால் கொண்டாடப்படுகிறது ஆகஸ்ட் பதினைந்து என்பது ஆனந்த சுதந்திரம் அடைந்த நாள் மட்டுமல்ல ஆனந்தமான இந்தியாவை அடுத்தடுத்த ஆண்டுகளில் உருவாக்க திட்டமிடும் நாளாகும் அந்த வகையில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த திருநாளின் வெற்றி சின்னமாக விளங்கும் நம் தேசிய கொடியை தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலக முகப்பில் ஓங்கி உயர்ந்து நிற்கும் கம்பத்தில் ஏற்றி வைத்து பட்டொளி வீசியை பறக்க விட்டுள்ளோம் விடுதலை நாளில் மாநில முதலமைச்சர்கள் குடியேற்றும் உரிமையை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு பெற்றுத்தந்தவர் நம் நெஞ்சங்களில் என்றென்றும் நீக்கமரவேற்றிருக்கும் நூற்றாண்டு நாயகர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இதுவும் ஒரு விடுதலை போராட்டம்தான் மாநிலங்களுக்கு அதிக உரிமைகள் வேண்டும் என்பதற்கான போராட்டம் முத்தமிழறிஞர் கலைஞர் அன்று பெற்றுத்தந்த உரிமையின்படி அவரது நூற்றாண்டு நிறைவு விழா ஆண்டில் இன்று நானும் நான்காவது ஆண்டாக சென்னை கோட்டை கொத்தலத்தில் தேசிய கொடியை ஏற்றும் வாய்ப்பை பெற்றமைக்காக பெருமை அடைகிறேன் இந்த அருமையான வாய்ப்பை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கொடியேற்றும் வாய்ப்பு எனக்கு தந்த என திறமை தமிழ்நாட்டு மக்களுக்கு என்றென்றும் நன்றி கூறியவன் அவன் நம் நாட்டில் விடுதலைக்காக முன்னூறு ஆண்டுகளாக நிகழ்ந்த நெடிய போராட்டங்களின் இன்மைகளை ஈந்தும் உடல் உறுப்புகளை இழந்தும் சொத்து சுகங்கள் மனைவி மக்கள் அனைத்தையும் பறிகொடுத்தும் நம் நாட்டில் விடுதலையை நமக்கு பெற்றுத்தந்த வீர தியாக வேங்கைகள் அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவிக்கும் அடையாளமாக வீர வணக்கம் செலுத்திடுவோம் இன்று மட்டுமல்ல என்றைக்கும் அந்த வீர தியாகிகளை நினைவுகூறும் வகையில் அவர்கள் வாழ்ந்த பகுதிகளில் அவர்களுக்கெல்லாம் சிலைகள் மண்டபங்கள் என நினைவு சின்னங்கள் அமைத்து போற்றி வருகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எனது தலைமையில் அமைந்திருக்கிற உங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் கப்பலோட்டிய தமிழன் பாபு சிதம்பரனாருக்கு கோயம்புத்தூரில் திருவுருவச் சிலை விடுதலை போராட்ட வீராங்கனை அஞ்சலி அம்மாளுக்கு கடலூரில் திருவுருவச் சிலை நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்களுக்கு நாமக்கல் நகரில் சிலை திவான்பகதூர் திராவிடமணி இரட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு மணிமண்டபம் குடியாத்தத்தில் விடுதலை போராட்ட தியாகி அண்ணல் தங்க அவர்களுக்கு திருவுருவச் தூத்துக்குடி மாவட்டம் கவர்நகரியில் வீரன் சுந்தரலிங்கம் அவர்கள் மணிமண்டபத்தில் புதிய சிலைகள் ஆகியவற்றை அமைத்து திறந்து வைத்துள்ளேன் பசும்பன் தேவர் திருமகனாரின் நினைவிடத்தில் இரண்டு மண்டபங்கள் அமைக்கும் பணிகள் பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரநாத அவர்களுக்கு திருவுருவச் சிலை மற்றும் அரங்கம் அமைக்கும் பணிகள் வீராங்கனை குயிலி அவர்களுக்கு சிவகங்கையில் திருவுருவச் சிலை நிறுவும் பணிகள் விடுதலை போராட்ட வீரர் வாழுக்கு வேலி அம்பலம் அம்பர் அவர்களுக்கு சிவகங்கை மாவட்டத்தில் சிலை நிறுவும் பணிகள் தியாகி கொடிகாத்த திருப்பூர் குமரன் அவர்களுக்கு ஈரோடு மாவட்டத்தில் சிலையோடு கூடிய அரங்கம் அமைத்திடும் பணிகள் ஆகியவை நடைபெற்று வருகின்றன இப்படி எந்த மாநிலமும் செய்யாத முறையில் அனைத்து தியாகிகளையும் போற்றி வருகிறது தமிழ்நாடு அந்த தியாகிகளின் கனவையும் நிறைவேற்றி வருகிறது நமது திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேட்பவர்களுக்கு நான் பலமுறை முறை விளக்கம் அளித்திருந்தாலும் அதனை மீண்டும் ஒருமுறை இங்கே குறிப்பிட்டு சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் சமூக நீதி சமத்துவம் சுயமரியாதை மொழிப்பற்று இன உரிமை மாநில சுயாட்சி ஆகிய கருத்தியல்களின் அடித்தளத்தில் இருக்கும் இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தொழில் வளர்ச்சி சமூக மாற்றம் கல்வி மேம்பாடு ஆகிய அனைத்தும் ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும் வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சியாக மட்டுமல்ல சமூக வளர்ச்சியாக இருக்க வேண்டும் பொருளாதாரம் கல்வி சமூகம் சிந்தனை செயல்பாடு ஆகிய ஐந்தும் ஒரு சேர வளர வேண்டும் அதுதான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் காண விரும்பிய வளர்ச்சி அதுதான் திராவிட மாடல் வளர்ச்சி பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா மோடி விதித்துவிடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம் நாடு தொலைக்காட்சியுடன்